நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இதுவரை யார் யார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க, அதில் ஆண் வேட்பாளர்கள் எத்தனை பேர், பெண் வேட்பாளர்கள் எத்தனை பேர், இன்னும் எத்தனை தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட வேண்டும், இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டிடுறாங்க. தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து 40 இடங்கள் இருக்குது. இதில் 20 இடங்கள் ஆண்களுக்கும் 20 இடங்கள் பெண்களுக்கும் அவங்க வந்து கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கடந்த 2019 தேர்தலேருந்து இந்த நடைமுறையை அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இதுவரை போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் அவங்க தனித்து தான் போட்டியிட்டு வந்துட்டுருக்காங்க. இதுவரை 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக 31 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் 77 வேட்பாளர்களை நம்ம ஏற்கனவே கடந்த காணொலிகளில் சொல்லியிருக்கிறோம். இப்போ புதிதாக அறிவிக்கப்பட்ட 4 வேட்பாளர்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் வந்து இதுவரை யார் யார் அறிவிக்கப்பட்டிருக்காங்க, அதில் ஆண் வேட்பாளர்கள் எத்தனை பேர், பெண் வேட்பாளர்கள் எத்தனை பேர், இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாத தொகுதிகள் என்னென்ன அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் இதில் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். அதில் வந்து புதிதாக அறிவிக்கப்பட்ட 4 வேட்பாளர்கள் என்னென்ன தொகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து விருதுநகர், ராமநாதபுரம், நாமக்கல், அதுக்கப்புறமாக பாண்டிச்சேரி. இந்த 4 தொகுதிகளுக்கு இப்போ புதிதாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒன்று ஒன்றா பார்த்துட்டு மற்ற தகவல்களை பார்க்கலாம். முதல்ல வந்து விருதுநகர். விருதுநகரில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கறிஞர் அருண்மொழி தேவன். கடந்த முறையும் இவர் தான் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிட்டார். 57,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நீண்ட ஆண்டு காலமாக கட்சியில் இருக்கிறார். அதாவது கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். காளிமுத்து அவர்களுடைய மகன். இவருடைய அண்ணன் டேவிட் அண்ணாதுரை அமமுகவில் இருக்கிறாங்க. சீமான் அவர்களுடைய மைத்துனர். விருதுநகரில் வரக்கூடிய விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலிருந்து 2 வருது, திருமங்கலம், திருப்பரங்குன்றம், அதுக்கப்புறமாக சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை. கிட்டத்தட்ட 15,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. தற்போதைய விருதுநகரனுடைய எம்பி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணிக்கம் தாகூர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். காங்கிரஸில் ஒரு மிக முக்கியமான நபர், ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர், மிக முக்கியமான நபர் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ விருதுநகரில் அருண்மொழி தேவன் போட்டியிட்டுக்கிறார். இவர் மதுரை மத்திய தொகுதியில் வாக்காளராக இருக்கிறார். ஸோ ரொம்ப செல்வாக்கான குடும்பமாக இருந்தவங்க. அவருடைய தந்தை காளிமுத்து அதிமுகவில் சபாநாயகராகலாம் இருந்திருக்கிறார். ஸோ ஒரு செல்வாக்கான குடும்பம். கடந்த முறை 57,000 வாக்குகளை பெற்றிருக்கார். இந்த முறை இவருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இரண்டாவது வந்து ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் மருத்துவர் பேராசிரியர் சந்திரபிரபா அவர்கள் போட்டிடுறாங்க. ராமநாதபுரம் ஒரு மிக முக்கியமான தொகுதி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே கச்சத்தீவு பிரச்சனை ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. மீனவர்கள், கிறிஸ்தவர்கள், அதுக்கப்புறமாக இந்து புனித ஸ்தலங்கள், இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. பெரும்பான்மைக்கும் அது கூட்டணியில் இஸ்லாமியர்கள் அங்கே வேட்பாளராக அதிக முறை நின்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வைத்து அது வந்து ஒரு மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது. தற்போதைய எம்பி வந்து நவாஸ்கனி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கார். ஒரு மிக முக்கியமான தொகுதி ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டையிலிருந்து ஒன்று அறந்தாங்கி, விருதுநகர்லேருந்து ஒன்று திருச்சுழி, அதுக்கப்புறமாக பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் வருது. கிட்டத்தட்ட 15,00,000 வாக்குகள் அங்கே வந்து இருக்குது. கடந்த முறை ராமநாதபுரத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டவர் புவனேஸ்வரி 46,385 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இந்த முறை அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது மருத்துவர் பேராசிரியர் சந்திரபிரபா. ஸோ 1952 இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொகுதி ராமநாதபுரம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ராமநாதபுரத்தில் எப்படி நாம் தமிழர் கட்சி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. 3வது தொகுதி வந்து நாமக்கல். நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் பொறியியலாளர் கா கனிமொழி அவர்கள் அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். நாமக்கல் வந்து திமுக கூட்டணியில் கொங்குநாடு தேசிய கட்சிக்கு கொடுக்கப்பட்டது. அங்கே சின்ராஜ் அவர் தான் இப்போ எம்பியாக இருக்கிறார், கரண்ட் எம்பி. 2009 தொகுதி மறுசீரமைப்பின் கீழே கொண்டு வரப்பட்டது தான் நாமக்கல் தொகுதி. கடந்த முறை நாமக்கல்லில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பாஸ்கர் அவர்கள் போட்டியிட்டிருக்கார். 38,531 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த முறை பொறியியலாளர் கா கனிமொழி அவர்கள் போட்டியிடுறாங்க. நாமக்கல்லில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் வந்து சங்ககிரி, ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் இதற்கு கீழே வருது. ஸோ நாமக்கல்
அங்கே கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறையும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தான் அங்கே போட்டியிடும் அப்படின்னு தெரிகிறது. ஸோ நாமக்கல் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். புதுச்சேரி, புதுச்சேரி வந்து டாக்டர் ரா மேனகா சித்த மருத்துவர் அவங்க தான் போட்டிடுறாங்க. இவங்க புதுச்சேரி காலப்பட்டு பகுதியை சேர்ந்தவங்க. லாஸ்பேட்டை தொகுதி செயலாளராக நாம் தமிழர் கட்சியில் பணியாற்றுறாங்க. 2021 லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டிகிட்டு இருக்காங்க. சித்த மருத்துவர் புதுச்சேரியில் சித்த மருத்துவமனை வைத்திருக்கிறாங்க. அதை சீமான் அவர்கள் தான் கடந்த முறை திறந்து வைத்தாங்க. இப்போ புதுச்சேரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பது வைத்தியலிங்கம், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேருக்குமே அங்கே வந்து ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம் தான் புதுச்சேரி. அங்கே என்ஆர் காங்கிரஸுக்கும் செல்வாக்கு இருக்குது, திமுகவுக்கும் செல்வாக்கு இருக்குது, அப்படி தான் நம்ம வந்து சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்குகள் தான் இருக்குது. சட்டமன்ற தொகுதிகள்னு பார்த்தா 30 இருக்குது, நாடாளுமன்ற தொகுதி பார்த்தா 1 தான். கிட்டத்தட்ட ஒரு 10.5 லட்சம் ஓட்டு தான் இருக்கும். கடந்த முறை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அங்கே வந்து ஷர்மிளா பேகம் அவர்கள் போட்டிகிட்டு இருந்திருக்கிறாங்க. 22,857 வாக்குகள், வாக்கு சதவீதம் வந்து 3.37. இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 28 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது. அப்போ வாங்கின வாக்குகள் வந்து 28,189. ஸோ இந்த முறை டாக்டர் சித்த மருத்துவர் ரா மேகனா அவர்கள் புதுச்சேரியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த 4 தொகுதிகளுக்கு தான் புதிதாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. விருதுநகர், அருண்மொழி தேவன் வழக்கறிஞர், அதுக்கப்புறமாக நாமக்கல் கனிமொழி, ராமநாதபுரம் மருத்துவர் சந்திரபிரபா, அதுக்கப்புறமாக புதுச்சேரி டாக்டர் ரா மேகனா. இதுவரை அறிவிக்கப்பட்ட ஆண் வேட்பாளர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 16 பேர். அதே போல் பெண் வேட்பாளர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 15 பேர். மொத்தம் 31 பேர் இதுவரைக்கும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் 4 ஆண் வேட்பாளர்கள், 5 பெண் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படணும். இதுவரை அறிவிக்கப்பட்ட ஆண் வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர் ஜெகதீஷ் சந்தர், மத்திய சென்னை டாக்டர் கார்த்திகேயன், திருப்பெரும்புதூர் மருத்துவர் களஞ்சியம் சிவகுமார், காஞ்சிபுரம் சந்தோஷ்குமார், வேலூர் முருகன், திருவண்ணாமலை டாக்டர் இரா ரமேஷ் பாபு, விழுப்புரம் வழக்கறிஞர் பேச்சு முத்து, கள்ளக்குறிச்சி ஜெகதீச பாண்டியன், ஈரோடு மருத்துவர் கார்மேகம், பொள்ளாச்சி சுரேஷ்குமார், கரூர் மருத்துவர் கருப்பையா, தஞ்சாவூர் பேராசிரியர் இமாயுன் கபீர், கடலூர் மணிவாசகன், தென்காசி இசை மதிவாணன், நீலகிரி ஜெயக்குமார், விருதுநகர் அருண்மொழி தேவன். இதுவரை அறிவிக்கப்பட்ட பெண் வேட்பாளர்கள் 15 பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்சென்னை பேராசிரியர் தமிழ்ச்செல்வி, அரக்கோணம் அப்சியா நஸ்ரீன், ஆரணி பிரகலதா ராம், திருப்பூர் சீதாலட்சுமி, கோயம்புத்தூர் கலாமணி, மயிலாடுதுறை காளியம்மாள், நாகப்பட்டினம் கோவை கார்த்திகா, திண்டுக்கல் நிரஞ்சனா, தேனி அருணாதேவி, திருநெல்வேலி சத்யா அவர்கள், ராமநாதபுரம் சந்திரபிரபா டாக்டர் சந்திரபிரபா அவர்கள், கன்னியாகுமரி மரியம் ஜெனிஃபர், சிவகங்கை எழிலரசி விஜயேந்திரன், நாமக்கல் கனிமொழி, புதுச்சேரி மேகனா டாக்டர் சித்த மருத்துவர் மேகனா. இதுவரைக்கும் 15 பேர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாத தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வடசென்னை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சி, பெரம்பலூர், சிதம்பரம் தனித்தொகுதி, மதுரை, தூத்துக்குடி ஆகிய 9 தொகுதிகளுக்கு இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலை. மீண்டும் சொல்கிறேன், வடசென்னை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சி, பெரம்பலூர், சிதம்பரம் தனித்தொகுதி, மதுரை, தூத்துக்குடி ஆகிய 9 தொகுதிகளுக்கு இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலை. இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.